அஸ்லாம் இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் ரசம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு சீட்ஸை போட்டுடலாம் கட் பண்ண நெல்லிக்காயை இடித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் லைட்டாக இடிச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்படி தான் இருக்கும் இடித்தது இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க நம்ம யூஸ்லாக ரசத்துக்கு தட்டுற மாதிரியே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து தட்டிக்கலாம் அதோட நம்ம பூண்டு பல் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பல் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில் சேர்த்து தட்டிக்கலாம் அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் அதே மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய்க்கு ஒரு டம்ளர் தண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தக்காளியை வச்சு பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக துவர பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக ரசம் பண்ணுற மாதிரியே தான் அதோட நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா தான் ரசம் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ கடுகை நல்லா பொரிய விட்டுருங்க அதோட மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய் பூண்டு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கலறி விட்டுட்டு அதோட நம்ம தக்காளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ஓகே சேதாச்சி இந்த நெல்லிக்காயில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது எஸ்பெஷலி விட்டமின் சி அதிகமாக இருக்குது ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டதோட சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நெல்லிக்காய் ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து நைட்டில் யூஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா நைட்டில் வந்து நம்ம தூங்குறதுக்கு வெப்பந்தான் தேவை இதில் இந்த நெல்லிக்காவில் அதிகப்படியான குளிர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பெரியோர்கள்லாம் வந்து கீரையும் நெல்லிக்காயும் இரவில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நைட்டில் யூஸ் பண்ணாதீங்க நல்லா கொதித்து வந்ததும் நம்ம நெல்லிக்காவை ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே நம்ம நெல்லிக்காவை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ரசம் கொதித்ததுக்கப்புறம் நெல்லிக்காவை ஆட் பண்ணிடலாம் நெல்லிக்காய் போட்டு ரசம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்